திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவமே குருவாய் அருளும் வடிவம் புவிமேல் இதுபோல் அரிதற்கு அரிதாம் திருவின் உருவாய் எமையாள வந்த மணிவாசகரின் மலரடி போற்றி போற்றி என தில்லையிலே வான் கலந்த மாணிக்க வாசக பெருமானுடைய திருவடி தாமரைகளை நெஞ்சிலே நிறுத்தி குருவருளால்தான் திருவருளை பெற முடியும் என்று வாழ்ந்து நமக்கு சத்தியத்தை அருளி செய்த பெருமகனாரது வாசகமாம் திருவாசகத்திலிருந்து முதல் பணுவலாம் சிவபுராணத்திலிருந்து ஒவ்வொரு துளியாக தேனின் சுவை போல நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகின்ற வண்ணம் திருவாசகத்தில் ஒரு வாசகம் எனும் இனிய தலைப்பு அமையப்பெற்று பக்தி தொலைக்காட்சி எனும் இந்த இனிய ஊடகத்தின் வாயிலாக தொடர்ந்து பயணம் செய்து வருகின்றோம். மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே என்றெல்லாம் அவரை போற்றிய மணிவாசக பெருமான் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட என்கின்ற அற்புதமான வாசகத்தை மொழிகின்றார். அதுவே இன்றைய திருவாசகத்தின் ஒரு வாசகம். வாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. நேச அருள் புரிந்து, நேயம் என்பதும் நேசம் என்பதும் ஒரு பொருள்பட நமக்கு கிடைக்கின்ற சொல். நேயத்தே நின்ற நிமலா என்று சொல்லியிருப்பார். ஆக நேசத்தோடு இறைவன் அருள் புரிந்தான். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதற்கு பிறகு குருவடிவம் தாங்கி குருந்தமர நிழலிலே இறைவன் அவரை சீடனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வாசகங்களை கேட்டு இன்புற்று ஒவ்வொன்றும் மாணிக்கக்கல் போல சுயம்புவாக ஒளி வீசுவதனால் அவருக்கு மாணிக்க வாசகன் என்கின்ற தீக்கை நாமம் கொடுத்ததற்கு பிறகு இவ்வளவு நேசத்தையும் அருளாக எனக்கு புரிந்தான் சிவபெருமான். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரி. இறைவன் செய்தது என்னமோ நேசமான அருளை செய்தான், ஆனால் உள்ளே விலகியது வஞ்சம் என்கின்ற அடர்ந்த இருள். ஆக இங்கே நேசம் என்பது இறைவனுடைய ஒளிமயமான அருளை குறித்து, அதனால் என் நெஞ்சில் குடியிருந்த வஞ்சம் என்கின்ற நிலை மாறிற்று, அது கெட்டுப்போனது. வேகம் கெடுத்து ஆண்டான் இறைவன் என்றுதான் முன்னமும் சொல்லியிருப்பார். ஆக ஒரு தன்மையை கெடுத்து அதை ஆட்கொள்ளும் திறம் சிவபெருமானுடையது. எதை கெடுத்தால் எது வாழும் என்பது இறைவன் நன்கு அறிவான். அந்த வகையில் வஞ்சம் என்கின்ற சொல் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த ஐம்புலன்களால் நமக்குள் ஏற்படுகின்ற பதிவுகளைத்தான் வஞ்சம் என்று குறிப்பிடுகிறார். ஏன் வஞ்சம்? அது பழி தீர்க்கக்கூடிய சொல்லாக இருக்கின்றதே என்று சொன்னால், நன்மை பயக்காமல் நஞ்சுதனை பயக்கின்ற வஞ்சமாக. என்ன நன்மை? உயிருக்கு எது நன்மை? மீண்டும் ஒரு பிறவி எடுக்காத வண்ணம், இன்னொரு தாய் வயிற்றிலே சென்று புகாத வண்ணம் முக்தி பேரின்பத்தை நோக்கி இந்த உயிர் பயணித்தால் அதுதான் உயிருக்கு நன்மை. அந்த நன்மை செய்வதற்கு துணை செய்தால் அது தோழன், இல்லை என்று சொன்னால் அது வஞ்சகன்தானே. அந்த வகையில் இறைவன் நேச அருள் புரிந்து என் நெஞ்சில் குடியிருந்த வஞ்சகத்தன்மையை, மனதிலே இருந்த அந்த வஞ்சத்தன்மையை கெடுத்து அருள் செய்தான். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன் ஐந்தின் வழி அடைத்து என்பார் கோயில் திருப்பதிகத்தில். ஆக மணிவாசகருடைய நடையை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் நேரடியாக அந்த ஒவ்வொரு வாசகமும் மட்டும் நமக்கு போதாது. வெவ்வேறு இடங்களில் அந்த வாசகங்களை அவர் கையாண்ட விதமும்,
ஆங்காங்கு அவர் நமக்கு உணர்த்துகின்ற பொருளும் நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்மால் ஒரு நிலைத்த பொருளை அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இறைவன் எனக்கு செய்தது நேச அருள். என்மேல் எவ்வளவு அன்பும் எவ்வளவு நேசமும் இருந்திருந்தால் என்னை இறைவன் இந்நிலைக்கு அருள் புரிந்திருப்பான். அவ்வாறு அவன் அருள் புரிந்ததனால் நான் அடைந்த அனுபவம் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் வஞ்சம் குடியிருந்தது, அந்த வஞ்சமெல்லாம் கெட்டு போனது. இந்த ஐந்து புலன்களும் கண் பார்த்தல், செவி கேட்டல், மூக்கு நுகர்தல், நா சுவைத்தல், தேகம் ஸ்பரிசித்தல் என இவை அனைத்துமே கீழான உலக இன்பங்களை நோக்கியே என் உயிருக்கு நன்மை செய்யாமல் வஞ்சம் செய்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட உள்ளமாக இருந்த என் நெஞ்சத்தை இறைவன் கெடுத்து தன்வயமாக திருப்பிக் கொண்டான். ஊறி நின்று என்னுள் எழுபரம் ஜோதி எப்படிப்பட்டது? இந்த ஐந்து புலன்களின் வழிகளையும் அடைத்து அமுதமாக ஊறி நின்றது. ஆக நான் உருப்பட வேண்டும், பெருமான் திருவடிக்கு ஆட்பட வேண்டும் என்று என்மேல் பெரும் கருணையோடு நேசத்தோடு அருள் புரிந்த சிவபெருமான் அதற்கு தடையாக இருக்கின்ற என்னுடைய வஞ்சத்தன்மையை கெடுத்து நீக்கி என்னை தனக்கு ஆளாக்கினான் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையும் நாம் எடுத்துக்கொண்டால் சிவம் என்கின்ற ஒரு உணர்விற்குள் நாம் பயணிக்காத வரையில், சிவம் நம்மை ஆட்கொள்ளாத வரையில் பலவிதமான வஞ்சக நோய்க்கு ஆட்பட்டுத்தான் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஆனால் என்றைக்கு திருக்கரம் பிடித்து சிவம் தன்னை வெளிப்படுத்தியதோ அது நாள் தொடங்கி நம்முடைய அஞ்ஞான அறியாம இருளும் மெல்ல மெல்ல மறைவதை நாம் உணர்ந்து வருகிறோம். இன்னும் பயணம் தொடர இருக்கிறது. ஆனாலும் இந்த நிலைக்கு நம்மை பயணிக்க வைத்த இறைவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்துவிட முடியும் என்பதை நினைந்து உருகினால் அதுதான் திருவாசகம் நமக்கு தரும் பயன். அப்படி நமக்கும் இறைவன் நேசமாக அருள் புரிந்து நமது நெஞ்சிலும் உள்ள வஞ்சகத்தை கெடுத்து ஆண்டு கொண்டிருக்கிறான் என்கின்ற சிந்தனையை நீள நினைப்போம், பயணிப்போம். திருச்சிற்றம்பலம்.